காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று பெரியவர் சொன்ன பத்மபாதருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதிசங்கரருடைய பிரதான சீடர்களில் ஒருவர் பத்மபாதர். நம்முடைய தமிழகத்திலே சோழ நாட்டை சேர்ந்தவர். இயற்பெயர் சுனந்தனர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அலாத்தியான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய படிப்பினைகள். அவருக்கு ஒரு உபாசகர் மந்திரோபதேசம் செய்கிறார். அது எப்படிப்பட்ட மந்திரோபதேசம் என்று சொன்னால், நரசிம்ம மந்திரம். நரசிம்ம மந்திரத்தை உபதேசிக்கிறார். அதை உபாசிக்க 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 நமக்குள்ளே ஆற்றல் பெருகும். நமக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஆற்றல் விரிந்து நம்முடைய உடல் ஒடுங்கி புலன்கள் வந்து கூர்மையாகி நம்ம வந்து ஒரு கட்டத்தில் நரசிம்மமூர்த்தியே நமக்கு காட்சி தந்து நமக்கு முக்தியும் கிடைத்துவிடும். அந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு சக்தி. பொதுவாக மந்திரத்தை வந்து குருநாதர்கள் உபதேசிக்க கேட்டு அதற்கு பிறகு அதை வந்து நாம் வந்து தியானிப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, உபாசனை செய்வது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய செயல். இமயத்தை 1000 முறை ஏறி இறங்குவதற்கு சமமான ஒரு செயல். அந்த வகையில் பத்மபாதர் என்ன செய்கிறார்னா, அந்த மந்திரோபதேசத்தை செய்வதற்கு சரியான இடம் ஒரு காடு தான் என்று சொல்லி காட்டுக்கு போய் அங்கே அமர்ந்து கொண்டு அவர் வந்து அந்த மந்திரத்தை தினந்தோறும் தியானிக்கிறார், உபாசிக்கிறார். அந்த காட்டில் ஒரு வேடன் அவன் வந்து இவரை பார்த்துவிட்டு, இது என்ன, எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, அவன் ஒரு வேடன், அவனுக்கு தியானம் தவம் என்று சொன்னால் புரியாது என்பதற்காக, நான் வந்து மனிதன் பாதி மிருகம் பாதி, அதாவது சிங்கத்தலை ஒரு பாதியும் மனித உடலும் கொண்ட ஒரு மிருகம் இந்த காட்டிலே இருக்கிறது, இந்த மிருகத்தை நான் வந்து பார்ப்பதற்காகவும் அந்த மிருகத்தை வந்து பிடித்து கொள்வதற்காகவும் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், இந்த காட்டில் எனக்கு தெரிஞ்சு என் காலடி படாத இடம் கிடையாது, அப்படி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை என்றவன் சொல்ல, அவர் வந்து இல்லை இருக்கிறது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அதை பிடிக்கணும்னு சொன்னால் அம்பு வேல் வேல்கம்பு வில்லு இதோடு தானே புறப்படணும், நீங்கள் இப்படி உட்கார்ந்தால் அது எப்படி கிடைக்கும் என்று அவன் பலவிதமான கேள்விகள் கேட்க, அவைகளுக்கெல்லாம் பத்மபாதர் அவனுக்கு ஏற்ற விதத்திலே பதில் சொல்லி கடைசியில் அவன் வந்து சவால் விடுகிறான், நான் வந்து நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்திற்குள் அந்த மிருகம் இந்த காட்டில் இருப்பது உண்மையாக இருந்தால் அதை நான் பிடித்து கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துவேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இந்த காட்டில் வேடனாக வாழ்வதற்கு தகுதி இல்லாதவனாகினாலே நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கட்டாரியாலேயே குத்தி கொண்டு இறந்து போய்விடுவேன் என்று ஒரு உயரத்திற்கு போய் பேசிவிடுகிறான். இதைத்தான் விதி என்பது. எப்பொழுது யார் மனம் எப்படி சிந்திக்கும் எப்படி பேசும் என்பதெல்லாமே வந்து நம்மால் வந்து அனுமானிக்க முடியாது. அவர் வந்து இப்படி அவருக்கு ஒரு உபதேசம் கிடைப்பானேன், அவர் காட்டிற்கு வருவானேன், வந்த இடத்தில் ஒரு வேடன் சந்திப்பானேன், அவன் இப்படி சொல்லுவானேன். ஆனால் இப்படியெல்லாம் நடந்தால்தான் நமக்கு சிந்திப்பதற்கு பல விஷயங்கள். அதை ரொம்ப அழகாக பெரியவர் தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லி செல்லுகிறார். இப்போ சவால் விட்டுட்டு போயிட்டான், 24 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து அந்த மிருகத்தை பிடித்து கொண்டு வந்து உங்கள் முன்னாலே நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போனவன் என்ன பண்ணுறான், அந்த காட்டை அப்படியே சலித்து எடுக்கிறான், எல்லா இடத்துக்கும் போகிறான். அப்புறம் ஒரு உயர்ந்த மரக்கிளையின் மேல் ஏறி கொண்டு பார்க்கிறான், சுற்றி பார்க்குறான். ஏன்னா ஒரு பக்கம் தேடிக்கொண்டு போகும்போது அதுவும் நகர்ந்து கொண்டே தானே இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். மிருகங்களுக்கு ஏது வீடு, காடு முழுக்க அதற்கு வீடு. ஒரு நாள் ஒரு மரத்தடியில் இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருக்கும். அதனால் அவன் வந்து அவைகள் அடையும் குகைகளை தேடிச் செல்கிறான், மரத்தடிகளை தேடிச் செல்கிறான், நீர்நிலைகளை தேடிச் செல்கிறான். இப்படி துணிச்சலாக அப்படியே ஒவ்வொரு இடமும் தேடிச் செல்கிறான். ஆனால் பத்மபாதர் சொன்ன அந்த சிங்கத்தலையும் மனித உடலுமான நரசிம்மமூர்த்தி மட்டும் அவன் கண்களுக்கு படவே இல்லை. இருந்தால் அல்லவா படுவதற்கு,
அவர் வந்து இவனை சமாளிக்கிறதுக்காகவும் இவனை வந்து திசை திருப்புவதற்காகவும் அவர் அப்படி சொல்லியிருக்கார். இல்லைன்னா அவன் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவர் வந்து இவனுக்கு எப்படி பதில் சொல்லி புரிய வைக்க முடியும்? அதனால் அவன் அந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஒரு கட்டத்திலே சோர்ந்து போகிறார். இதில் வேடிக்கை என்னென்னா, அவர்கிட்ட சவால் விட்டு வந்துட்டதுக்கு பிறகு அவன் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்கலை, உணவு அருந்தவில்லை. அவன் மனம் சிங்கத்தலை மனித உடல், சிங்கத்தலை மனித உடல் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிந்தனையில் இருக்கிறது. வேறு எதுவுமே அவனுக்கு தெரியல. ஒரு மரத்தை பார்த்தா கூட, ஒரு இடத்த பார்த்தா கூட அங்கே அந்த சிங்கத்தலை மனித உடல் கொண்ட ஏதாவது தெரிகிறதா அப்படின்னு தான் பார்க்குறானே தவிர அவனுக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அப்படி அவன் அந்த காடு முழுக்க சுற்றி வந்து ஒரு கட்டத்தில், இல்லை நாம் நினச்சது தான் சரி, நாம் பெருசாக வந்து சவால் வேற விட்டுட்டு வந்துட்டோம், சச்சே ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு புறம் நினைத்து கொண்டு, என்னதான் இருந்தாலும் நாம் சொல்லிலே நிற்க வேண்டும், நாம் வந்து சொல்லிட்டோம், அதனால் நாம் வந்து சொல்லிலே நின்று காட்ட வேண்டும், நாம் வந்து உயிரை விட்டு விடுவது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டாரியை எடுத்துக்கொண்டு, கடைசியில் எனக்கு வந்து அந்த சிங்கத்தலையும் மனித உடலுமான, அதாவது இதுநாள் வரையில் ஆயிரக்கணக்கான மிருகங்களை கொன்று புசித்தேன், இன்றைக்கு இந்த மிருகம் இருக்கிறதே, இந்த மனித மிருகம், இந்த மனித மிருகத்தால் எனக்கு முடிவு என்று இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அவன் கத்தியை குத்தி கொள்ள போகும்பொழுது அங்கே நரசிம்மமூர்த்தி பிரசன்னமாகிறார். பிரசன்னமான மாத்திரத்தில் கர்ஜனை கேட்கறது. கர்ஜனை கேட்ட உடனே, என்னடா அது கத்தியில் குத்தி கொள்ள போகும்பொழுது சிங்க கர்ஜனை கேட்கறது என்று பார்த்தால், ஒரு மரத்திற்கு பின்னாலே இருந்து வெளிப்படுகிறார். வெளிப்பட்டால் மனிதனைப் போல் நின்று கொண்டிருக்கிறார். மனிதனுடைய தலை இருப்பதற்கு பதிலாக சிங்கத்தினுடைய தலை தெரிகிறது. அப்படியே சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ அதுபோல கைகளை வீரமாக அசைத்து அவன் எதிரிலே கர்ஜிக்கிறார். உடனே இவனுக்கு, வந்துட்டியா, இவ்வளோ நேரம் இங்கே தான் ஒளிஞ்சிருந்தியா, உன்னை பார்க்க முடியாமல் தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்று சொல்லி அவன் உடனே என்ன பண்ணுறான், அதை பாய்ந்து பிடிக்கிறான். நரசிம்மமூர்த்தி எதிர்க்கவே இல்லை. ஏன்னா அவன் சிறப்பிரஜையோடு தண்ணீர் கூட அருந்தாமல், உணவு அருந்தாமல், வீர் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தது மட்டுமல்ல, தன்னை காண முடியவில்லை என்பதற்காக, சொல்லில் நிற்க வேண்டும் என்பதற்காக அவன் உயிர் தியாகம் செய்வதற்கும் தயாரான அந்த புள்ளி, அதுதான் வந்து நரசிம்மமூர்த்தியை இழுத்து வந்தது. அவருடனே அவன் அந்த அந்த சிங்கத்தை, அந்த மனிதனை கைகளால் கட்டுகிறான். தங்கிட்ட இருக்கக்கூடிய கயிறை எடுத்துக்கொண்டு வந்து கட்டி, அதான பார்த்த, என்னை எதிர்த்து நீ சண்டை போடுவியா என்ன, ஒரே குத்து, உன்னை குத்திட மாட்டேன் என்று அதன் முன்னாலே வீரமாக பேசி அந்த மூர்த்தியோடு வந்து பத்மபாதர் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிற இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி, சாமி என்கிறான். உடனே அவரும் கண் திறந்து பார்க்கிறார். நீங்கள் சொன்னது உண்மை சாமி, இதோ நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன் என்று கையை காட்டுகிறான். ஆனால் இவர் கண்களுக்கு, அதாவது இந்த வேடன் கண்களுக்கு தெரிகின்ற நரசிம்மர் பத்மபாதர் கண்களுக்கு தெரியவில்லை. உடனே, எங்கப்பா என் கண்ணுக்கு தெரியலையப்பா அப்படிங்கிறார். என்ன சாமி, இதோ ஏய் சிங்கமே, என்ன ஏதாவது வித்த பண்ணுறியா? அவர், சாமி உனக்காகத்தான், இவருக்காகத்தான் நான் உன்னை பிடித்து கொண்டு வந்தேன் என்று சொல்லவும், நீ வந்திருக்கிறது தெரியலேன்னு சொல்கிறார் பாரு அப்படின்னு சொன்ன உடனே கர்ஜிக்கிறார். இப்போ அந்த கர்ஜனை கேட்ட உடனே சப்தம் மட்டும் கேட்கிறது, ஆனால் கண்களுக்கு காட்சி புலனாகவில்லை அப்படின்னு உடனே பேசு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்தில் அசரீரி ஒலிக்கிறது. அந்த அசரீரி என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதாவது கோடி வருஷம் ஸ்வரூப தியானம், அதாவது ஒரு பார்ப்பதற்காக ஸ்வரூபதானம் பண்ணினாலே ஏற்படக்கூடிய ஒரு சித்த முறைப்பாடு. ஒருத்தர் உட்கார்ந்து கோடி வருஷம் தபஸ் பண்ணாதான் சித்த ஒருமை அப்படிங்கிறது வரும். இப்போ நம்மளாம் தியானத்தில் உட்காரணும், முடியல, கலைஞ்சு போய்டுறது, அப்பா என்னால் முடியலப்பா, அப்போ தான் எல்லா எண்ணங்களும் வெளியில் வருது அப்படிங்கிறது. அப்போது அந்த மனம் எப்பொழுது ஒடுங்கும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் கோடி வருஷம் தபஸ் பண்ணி பண்ணி பண்ணினா தான் அவனுக்கு அந்த மன ஒடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படும்.
அப்படிப்பட்ட அந்த மன ஒடுக்கம் இந்த வேடனுக்கு ஒரு நாளில் சித்தி ஆயிடுது. ஒரே நாள் அவ்வளவு தீர்க்கமாக இவன் நினைத்திருக்கிறான். எங்கே சுற்றினாலும் ஒரே தியானமாக, இப்படி பிராணனை பந்தயம் வைத்து சாதனை பண்ணினவராக எந்த ரிஷியையும் நான் இதுவரை பார்க்கவில்லை. இந்த மகாபக்தனின் தொடர்பு உனக்கு ஏற்பட்டதால் தான் தரிசனம், என்னுடைய தரிசனம் கிடைக்காவிட்டாலும் கர்ஜனையும் இப்பொழுது இந்த வாக்கும் நான் பேசுவதும் உனக்கு கிடைத்தது. இதனாலேயே நீ மந்திர சித்தியும் பெற்றுவிட்டாய். உனக்கு அவசியமான காலத்தில் வந்து ஆக வேண்டியதை நான் உனக்கு அனுக்கிரகிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி வடிவத்திலே சொல்லிவிட்டு மாயமாகிவிட்டார். அப்பொழுதுதான் வேடனுக்கும் தெரிந்தது, தான் பற்றி கொண்டு வந்தது நரசிம்மமூர்த்தியை அப்படின்றது. அடுத்தது அவருடைய தரிசனம் கிடைத்த மாத்திரத்தில் அவனுடைய அஞ்ஞானம் எல்லாம் விலகி அவனுக்கும் ஞான சம்பந்தம் ஏற்பட்டது. அதே போல இதன் மூலமாக பத்மபாதரும் ஒரு பேருண்மையை புரிந்து கொண்டார். பகவான் வந்து தன்னலமற்று, அந்த தியானம்னா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனக்கான ஒரு பாடமாக அந்த வேடன் இருந்தான் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு மட்டுமா, நமக்கெல்லாமும் கூட அந்த வேடன் வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை நடத்திவிட்டான் அல்லவா. அந்த பாடத்தைத்தான் நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் தன்னுடைய உபன்யாசத்தில் ஒரு கதையாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இது நமக்கு வந்து ஒரு பெரிய விருந்து இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.